நீங்கள் பருப்பை வேக வைக்காமல் சிம்பிளாக ரசம் வைக்கிறோம். இப்போ ஒரு பாண்டியில் முதல்ல ரெண்டு நாலு வரமிளகா, துவரம்பருப்பு, ரெண்டு கொத்தமல்லி வரை, ஜீரகம், பெருங்காயம், மிளகும் இஷ்டம் இருக்கிறவா போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கோ, சிவப்பாக வறுக்கணும். அதிலேயே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். எல்லாம் வறுத்து நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பாண்டியில் கொஞ்சம் நெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கணும். இப்போ அதில் வந்து ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, நாலு கருகாப்பிலை, தக்காளி எதுனா நறுக்கி வச்சு அதை அதில் போட்டுருங்கோ. தக்காளி நல்லா வதங்கணும், வதங்கி மசியணும் நல்லா. அது ஓரளவுக்கு வதங்கியாச்சுன்னா புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுட்டேன். தேவைக்கேற்ற புளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, ஊராட்சி வெல்லம், எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா அதை வட்டி வரட்டும். இந்த மாதிரி வட்டி வறுத்த நம்ம இந்த எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கினதெல்லாம் வறுத்தது எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அதில் விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லியும் போட்டுவிட்டு தண்ணி போராட்டாக விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மழை காலங்களில் கோல்டு இருந்தால் கூட இதை உடம்புக்கு நல்லது. நல்லா கரகர தொண்டை வலியில் இருந்தால் கூட இதை கொஞ்சமாக தெளிவாக குடிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.